ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் வீடியோவில் மூவி சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யூடியூப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. ஓகே, ஷார்ட்ஸ் வீடியோவில் மியூசிக் யூஸ் பண்ணலாமான்னா காப்பிரைட் கிளைம் வருமானு கேட்டிருக்காங்க. யூஸ் பண்ணலாமான்னு கேட்கல, காப்பிரைட் கிளைம் வருமா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூடியூப்பில் அதாவது ஷார்ட்ஸ் மேக் பண்ணல, அதில் இருக்கிற ஆடியோ லைப்ரரியில் அதாவது அதில் இருக்கிற மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வராது, ஓகேங்களா? அது இல்லாமல் தனியாக ப்ரைவேட்டாக வேறு ஏதாவது சாங்ஸ் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் எடிட்டிங் பண்ணையில் ஆட் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோடு பண்ணி விட்டீங்க அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஒன்று கிளைம் வரும், ரொம்ப ரேராக ஸ்ட்ரைக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இளையராஜா சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கிளைம் வந்துடும் உடனே, அப்படி இல்லைனா ஸ்ட்ரைக் வந்துடும், ஓகேங்களா? என்னடா போய் விளாடுங்கடா பிள்ளைங்க, கிளைம் வந்துடும். நான் நிறைய தடவை செக் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி இளையராஜா சாங்ஸ் எல்லாம் போட்டு கிளைம் உடனே இம்மிடியேட்டாக வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் ஒன்று, அதாவது நம்ம டேஷ்போர்டில் வந்து ஆடியோ லைப்ரரி இருக்குல்ல, மியூசிக் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஆடியோ லைப்ரரி, யூடியூப் ஆடியோ லைப்ரரி, அதில் யூடியூப் மியூசிக்னு மாற்றிட்டாங்க இப்போ, அதாவது கிரியேட்டர் மியூசிக்னு மாற்றிட்டாங்க. அதில் நிறைய சாங்ஸ் எல்லாம் எவ்வளோ சாங்ஸ் வேணாலும் பணம் கொடுத்தும் வாங்கிக்கலாம், பணம் கட்டாமையும் வாங்கிக்கலாம், ஃப்ரீயாக உள்ள சாங்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஎஸில் மட்டும் யூஎஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் தற்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு மேபி சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளே பணம் கட்டி ஒரு வீடியோவுக்கு மியூசிக் பயன்படுத்திக்கலாம், இல்லை ஃப்ரீயாக உள்ள சாங்ஸ் பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது இன்னும் இந்தியாவுக்குள்ள வந்தால் கண்டிப்பாக நம்ம அதை பற்றி அப்டேட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.